வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி மதன். கொழும்பு துறைமுக நகரத்தில் அண்மையில் திறக்கப்பட்ட மெரினா நடைபாதையை அண்மித்த பகுதியில் புகைப்படம் எடுத்தல் மற்றும் காணொலி பதிவு நடவடிக்கைகளுக்காக அறவிடப்படும் கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கொழும்பு போர்ட் சிட்டி நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதற்கமே 2 to 5 பேர் பங்கேற்புடன் குறித்த பின்னணியை பயன்படுத்தி 3 மணித்தியாலங்களுக்கும் குறைவான நேரத்திற்குள் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்காக புகைப்படம் எடுப்பதற்கு 30,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும். மேலும் 1 to 3 மணித்தியாலங்களுக்குள் 6 to 10 பேர் படப்பிடிப்பில் ஈடுபட்டால் 50,000 ரூபாய் கட்டணமாக அறிவிக்கப்படுகிறது. அத்தோடு 10க்கும் மேற்பட்டவர்கள் 3 மணித்தியாலங்களுக்கும் குறைவான நேரத்துக்குள் படப்பிடிப்பில் ஈடுபட்டால் எண்ணிக்கைக்கு ஏற்ப கட்டணம் மாறுபடும் என குறித்த கட்டண பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 10 பேருக்கு மேல் வர்த்தக நோக்கில் படப்பிடிப்பில் ஈடுபட்டால் 3 மணித்தியாலங்களுக்கு குறைவான நேரத்துக்காக கட்டணத்தை பேசி தீர்மானிக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை 2 வாரங்களுக்கு முன்னர் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்ட கொழும்பு துறைமுக நகர மெரினா நடைபாதை எவ்வாறு சேதமடைந்துள்ளதை காட்டும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. அப்புகைப்படங்களூடாக மெரினா நடைபாதையில் உள்ள சில தரைப்பலகைகள் உடைந்திருப்பதை காண முடிகிறது. இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை கொழும்பு துறைமுக நகருக்கு வருகை தருபவர்கள் அதனை சூழ உள்ள கடற்பகுதியில் கழிவுகளை கொட்டினால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள கலைஞர்களுக்கு ஒருபோதும் தடை விதிக்க முடியாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். கலைஞர்களுக்கான காப்பீட்டு பத்திரத்தை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். தேசிய மரபுரிமைகள், அரங்கு கலைகள் மற்றும் கிராமிய கலைகள் மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் இதன் போது பிரதமரின் தலைமையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. பொரளையில் உள்ள தேவாலயத்தில் கைக்குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருக்கிறார். இன்றைய தினம் சுமார் 1.5 மணித்தியாலங்கள் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அவர் இவ்வாறு ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருக்கிறார். 1 லிட்டர் பசும்பாலுக்காக 5 ரூபாய் விலை அதிகரிப்பு போதுமானது அல்ல என பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றன. தற்போது 1 லிட்டர் பசும்பால் 85 முதல் 90 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படுகின்றது. இந்நிலையில் 1 லிட்டர் பசும்பாலுக்காக குறைந்தது 150 ரூபாயேனும் வழங்கப்பட வேண்டும் என பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரியிருக்கிறது. புள்ளியவளை நாவல்கட்டு கிராமத்தில் உள்ள பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 30ஆம் தேதி குறித்த கிணற்றிலிருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பில் முள்ளியவளை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த முள்ளியவளை காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நாங்கள் இன்று எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள். இது தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.